நெஞ்சத்தால் இழைத்து வாயார வாழ்த்தி எனது வார்த்தைக்கு வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பெரிய பெரியவர்களே, நான் அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வாழ்த்து வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் உங்கள் எல்லோரும் சார்பாக இந்த மணமக்களை, இந்த மார்க்க அறிஞர் பெருமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற எல்லோரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மிக ரத்தின சுருக்கம் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே மிக சுருக்கமாக பேசுகின்ற நிலைமையில்தான் நான் நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும். நான் மாநில ஜமாஅத் உலமாவினுடைய தலைவர் சங்கைக்குரிய ஹஜ்ரத் சுபதா அவருடைய பயானை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்ததுதான். என்னுடைய நேரத்தையும் அதிர்ந்தவர்களுக்கு தான் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்ய காத்திருக்கிறேன். அல்லாஹ் மனிதனை மூன்றே மூன்று நிலையில் மட்டும் வைத்திருக்கின்றார். ஒன்று நின்ற நிலை, இன்னொன்று அமர்ந்த நிலை, இன்னொன்று படுத்த நிலை. இந்த மூன்று நிலையை தவிர நான்காவது நிலை என்பது மனிதனுக்கு கிடையாது. இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்பதை அல்லாஹ் சொல்கிறார். அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமா, என்னுடைய அடியார், நான் படைத்த என்னுடைய அடிமை என்னையே நின்ற வண்ணம் என்னை நினைக்கிறார். ரப்பே, பரந்த வானம், விரிந்த பூமி இத்தனையும் படைத்த ரப்பே, நீந்தானப்பா அத்தனைக்கும், அத்தனை ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதன் இப்படி நினைப்பான் என்று சொல்லி சொல்கிறார். அடுத்தபடியாக நின்ற நிலை, அமர்ந்த நிலை, ஆம் மஸ்ஜிதிலோ அல்லது மதரசாவிலோ அல்லது இன்ன பல இடங்களிலோ அவன் அமர்ந்தவாறு அல்லாஹ்வை இப்படி நினைவு கூறுவான். அல்லாஹ்வே, எனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்து எத்தனை நியமத்துக்கள் இருக்கிறது, உன் வல்லமை எத்தனை இருக்கிறது, எத்தனை மக்கள் இந்த இடத்தில் அமர முடியாமல் தவிக்கிறார்கள், தள்ளாடுகிறார்கள், ஆனால் என்னை நிம்மதியாக ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்து தந்தாயிரப்பே, நான் மருத்துவமனைகளில் சென்று மாத்திரை வாங்கி தூங்குவதற்காண்டி தூக்க மாத்திரை போட்டுவிட்டு தூங்காமல் நான் அங்கும் இங்குமாக உலட்டுகின்றேன். ரப்பே, இந்த நிலையாவது எனக்கு கொடுத்தாய் அல்லாஹ் என்று என்னுடைய அடியார் படுத்த நிலையிலும் என்னை சந்திப்பான். இவர் பேர்பட்ட அருளுக்கு சொந்தக்காரன். அவன் நன்றி கட்டவன் அல்ல, அவன் நன்றிக்கு சொந்தக்காரன். அன்பிற்குரியவர்களே, இப்படி நினைக்க வேண்டும். யானால் அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி நிறைய சொல்லணும். அதுக்கு பயான கேட்கறதுக்காண்டி தான் நான் பேசல, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எத்தனை நிறைய நியமத்துக்கு, நிறைய நியமத்து உடனே ஒன்று சொல்லிடுறேன். இந்த செட்டு இருக்கிறது, இந்த செட்டு அதிகபட்சமா ஒரு 125 40 அவ்வளவுதான் இருக்கும். ஆனா பாருங்க, ஒரு 1, 2, 3, 6 இது இருக்குங்க, 6 பீடி இது நிப்பாட்டு இருக்கு. மேல இருக்கிறது ஒண்ணு பெரிய பார தூரமான வெயிட் உள்ளது அல்ல, மாறாக தகர சீட்டு. அந்த தகர சீட்டை தாங்குவதற்கு கூட இத்தனை ஸ்டெப்பு, இத்தனை ஆங்கில் குறுக்க கொடுக்கணும். 6 பில்லர், இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6, 12 பில்லர். ஆனால் என்னுடைய ரப்பல் ஆலமீன் வல்லான் அல்லாஹ் இந்த வஜகத்தை படைத்தான். படைத்து வானத்தை படைத்து எங்குமே முட்டு கொடுக்காமல் நிப்பாட்டி இருக்காரே, இந்த ஒரே ஒரு நியமத்தை நாம் சிந்தித்தால் ரப்பு நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு புரிய வரும். அன்றிக்குரியவர்களே, அப்படி புரியணும் அப்படின்னு சொன்னா, அப்படி புரியணும் அல்லாஹ்வுடைய நியமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையோ ரசூலையோ நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை புரிய முடியும். அப்படி என்ன செய்யணும், மக்களுக்கு நாம் பெற்றெடுத்த செல்வங்களுக்கு நம்மை நம்முடைய பிள்ளைகள் தான் நாளை சுவனமும் கொண்டு செல்வார்கள், நரமும் நரகமும் கொண்டு செல்வார்கள். என் பிள்ளைக்கு நான் மார்க்க ஞானத்தை கொடுத்திருந்தால் என் பிள்ளை என்னை சுவனத்திற்கு அழைத்து செல்லும், இல்லை என்றால் என் பிள்ளையை என்னை நரகத்திற்கு தள்ளிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் இந்த
மார்க்கத்தை தெரிந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மார்க்கம் தெரிந்திருந்தால் தான் மட்டும் அல்லாஹ்வை விளங்க முடியும், அல்லாஹ்வுடைய ஞானத்தை விளங்க முடியும். ஒரே ஒரு செய்தி, ஹஜரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள், யார் தெரியுமா, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம், அக்கா அம்மா இல்லட்டா அவன் பாவங்க அனாதை, அவன் ஒரு எத்தீம், அவனை ஆதரிச்சுக்கோங்க, அவன் அப்பே பாவப்பட்ட பையங்க, அவன் ஓதுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னா நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அதாவது மதீனத்து, ஆனா மதீனத்து அழிவி ஓ பாபுஹா அழியும் என்று கட்டுப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஹதரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்கள் சொல்வார்கள். எப்படி சொல்வார்கள் தெரியுமா, லைஸல் யதீமுல் லதீ லைஸல் யதீமுல் லதீ கத் மாத வாலிது இன்னல் யதீம பிலா இல்மி வலா தபி. எந்த மக்களுக்கு, எந்த மக்களுக்கு மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் இல்லையோ அந்த மக்கள் மட்டுமே அனாதைகள் என்று அதற்கு அறியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்கள் சொல்லித்தருகிறார்கள். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு செல்ல வேண்டாம், அனாதையாக விட்டு செல்ல வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தை, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இது போன்ற மதரசாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாக்கள் இருக்கும் இடத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அல் மதரசத்து ஃபில் பல்லதி கல் கஅபதி ஃபில் மக்கத்த. ஒரு ஊரில் ஒரு மதரசா இருக்குமே ஆனால் புனிதமிக்க ஆலயம், அல்லாஹ்வின் அருள் ஆலயம் புனிதமிக்க மக்காவில் எப்படி இருக்கிறதோ அது போன்று ஒரு ஊரில் ஒரு மதரசா இருப்பது. அப்படியானால் இதுவும் ஒரு குட்டி காபா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை இந்த குட்டி காபாவான மதரசாவிற்கு அனுப்பி நாளை சுவனத்திற்கு நம்மை இழுத்துச் செல்லக்கூடிய பிள்ளைகளாக, மக்களாக நாம் ஆக்க வேண்டும். அதற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான அருள்களையும் நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அலில் ஹக்குல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.